ஒட்டுமொத்த திரையுலகையும் ஆச்சரியப்படுத்திய தல 200 கோடியை தாண்டி வலிமை சாதனை. சினிமா உலகில் பயணிக்கின்ற நடிகர்கள் தனது படங்களை நல்ல நாட்களில் வெளியிட்டால் மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்த முடியும் என கூறி வைத்து களம் இறக்குவது வழக்கம். ஒரு கட்டத்தில் பொங்கல் தீபாவளி அன்று எல்லாம் குறைந்தது 7-8 டாப் ஹீரோக்களின் படங்கள் எப்போதும் மோதும். ஆனால் தற்போது இருக்கும் சூழலில் நடிகர்கள் சோலோவாக நல்ல நாட்களில் படத்தை இறக்குகின்றனர். காரணம், 7-8 படங்கள் ஒரே சமயத்தில் வரும்பொழுது படத்தின் வசூலில் பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாக கூறப்படுது. அதை உணர்ந்து கொண்ட தமிழ் சினிமா டாப் ஹீரோக்களின் படங்களை சோலோவாக இறக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன் காரணமாகவே சமீப காலமாக டாப் நடிகர்களின் படங்கள் மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு. கடந்த தீபாவளி கூட அன்னத்த திரைப்படம் மட்டும்தான் திரையரங்கில் சோலோவாக இறங்கியது. விஷாலின் எனிமி ஓடிடி தளத்தில் வெளியாக இருந்தது. ஆனால் விஷாலின் எனிமி திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரவில்லை. மேலும் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்தித்தது விஷாலின் எனிமி. இந்த திரைப்படத்தை தொடர்ந்து விஷால் கையில் லத்தி, வீரமே வாகை சுடும் போன்ற அடுத்தடுத்த படங்கள் வெளிவர காத்துக்கிச்சுக்கு. அதில் முதலாவதாக இவரது நண்பர்கள் நந்தா, ரமணா ஆகியோர் தயாரிக்கும் வீரமே வாகை சுடும் என்ற திரைப்படம் முதலாவதாக அடுத்த வருடம் ஜனவரி 26ஆம் தேதி வெளியாக இருக்கு. அஜித்தின் வலிமை திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு களம் இறங்குகிறது. அதனை முன்னிட்டு படத்தின் ரிலீஸ் தேதியை தள்ளி வைத்துள்ளது விஷாலின் வீரமே வாகை சுடும். இருப்பினும் பயத்தில் தான் இருக்கிறது. காரணம், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூர்ய நடிப்பில் உருவாகி வரும் எதற்கும் துணிந்தவன் திரைப்படம் பிப்ரவரி 4ஆம் தேதி வெளியாக இருக்கு. அந்த நிறுவனம் தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தியேட்டர்களை தன் வசப்படுத்திக் கொண்டால் விஷாலின் வீரமே வாகை சுடும் படத்திற்கான திரையரங்கை ஆரம்பத்திலேயே கிடைக்காமல் போய்விடும் என ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு. வலிமை படத்திற்கு போட்டியாக மற்ற படங்கள் களமிறங்காமல் பின்வாங்கி இருக்கு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நாயகனாக வலம் வருபவர் தலாஜி. இவர் நடிப்பில் தற்போது உருவாகியுள்ள திரைப்படம் வலிமை. இந்த படத்தை மிக பிரம்மாண்ட பொருட்செலவில் போனி கபூர் அவர்கள் தயாரித்துக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் இதுவரை யாரும் எடுக்காத ஒரு கோணத்தில் ஹச் வினோத் எடுத்துள்ளதாக கூறப்படுது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் பாடல்கள் பிலிம்ஸ் வீடியோ என அனைத்தும் வெளியாகி பேர லெவல அசத்தியது. படத்தின் ட்ரைலரும் மக்களை பெருமளவில் கவரும் வகையில் தான் இருக்கும் என கூறப்படுது. இப்படி வலிமை படம் பத்தி எல்லாமே பாசிட்டிவாக இருப்பதால் படத்தை போட்டி போட்டு கொண்டு விநியோகஸ்தர்கள் படத்தை வாங்க ரெடியாக இருக்காங்க. அடுத்த வருடம் பொங்கலுக்கு வலிமை திரைப்படம் வருது. இந்த படத்தை தவிர வேறு எந்த ஒரு திரைப்படமும் களத்தில் மோதாமல் இருப்பதால் திரையரங்குகள் வேறு வழி இல்லாமல் வலிமை படத்தை வாங்குவதற்கு முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழை தாண்டி தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் டப் செய்யப்பட்டு வெளியாக இருக்கு. இதனால் முதல் வாரத்தில் மீண்டும் மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டை நடத்தும் என கணிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கின்ற நிலையில் வலிமை திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் சுமார் 800 அல்லது 900 திரையரங்குகளில் வெளிவர வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் மட்டுமே இவ்வளவு திரையரங்குகள் என்றால் மற்ற மொழிகளில் சொல்லவா வேண்டும்? வேற லெவல திரையரங்குகளை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுது. இதனால் படக்குழு சம சந்தோஷத்துல இருக்காங்களாம். சில தினங்களுக்கு முன்பு வலிமை படத்தின் உலக அளவிலான தியேட்டர் உரிமை, ஓடிடி தள டிஜிட்டல் உரிமை, தொலைக்காட்சியில் ஒளிபரப்புவதற்கான சேட்டலைட் உரிமை உள்ளிட்ட அனைத்து வியாபாரமும் முடிந்துவிட்டதாக கூறப்பட்டது. எவ்வளவு தொகைக்கு வியாபாரமானது என்பதை அறிய ரசிகர்களும் திரையுலகினரும் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வலிமை படம் 200 கோடிக்கு வியாபாரமாகி இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. அஜித்தின் முதல் தோற்றத்தை வெளியிடும் முன்பே இவ்வளவு பெரிய தொகையை வலிமை வசூலித்து இருப்பது திரையுலகினருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு.